திருவண்ணாமலைக்கு தயவு செஞ்சு ஐயா ஒரு யானை கொடுங்க, நான் போன டைமே கேட்டேன். தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய கோயில், ஒரு பஞ்சபூத ஸ்தலம், 2.5 வருஷம் யானை இல்லாமல் இந்த கோயில் இருக்குது. கோயிலில் யானை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பல சடங்குகள் வந்து யானையை மையமாக வச்சு நடக்குது. அதனால் மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எனக்கு வாய்ப்பு இருந்தால் நானே சேகர் பாபாவை நேரில் போய் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், பஞ்சபூத ஸ்தலங்களில் குறை இல்லாமல் யானையை தயவு செஞ்சு கொடுங்க. ரொம்ப முக்கியம் திருவண்ணாமலைக்கு. யானை இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். உடனே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அண்ணாமலை யானையை பற்றி பேசுகிறாங்க. பட் உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும், நம்முடைய ஆன்மீகத்தில் யானைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது இல்லாமல் கோயில் எப்படி 2.5 வருஷம்? காவல்துறை நண்பர்களை நான் கண்டிப்பாக சங்கடப்படுத்த விரும்பலை. எல்லாருமே ரொம்ப திறமையாக வேலை செய்கிறவங்க தான். இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா காவல்துறையினுடைய கம்பீரத்தை பார்க்கணும். இந்த ரவுடிக யாரோ ஒரு பெண்ணை பாச்சலூர் மலைக்கு பின்னாடி ஒரு 10 வயசு குழந்தையப்போ எரிச்சு கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் நேற்று 15 வயசு பெண்மணியை கை காலை கட்டி போட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்தில் டெய்லியும் பார்க்குறோம். இது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அரசியலை தாண்டி இது நடக்கக்கூடாது. ஆனால் தமிழக அரசு காவல்துறையை கம்பீரமாக இயங்குவதற்கு அலோ பண்ணும். அது செஞ்சாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு எனக்கு முடிஞ்சது. ஆனால் என்னுடைய இது வந்து குறிப்பாக இந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் இறந்ததில் நம்முடைய மாநிலம் வந்து அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். நம்ம சும்மா அரசியலுக்காக குற்றம் சுமத்துறோம்னு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தாது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர், அந்த குழு, சீஃப் செக்ரட்டரி, அமைச்சர்களெல்லாம் வேகமாக அங்கே போய் துரிதமாக பணியை செஞ்சு மிக துரிதமாக அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், எஸ்பி எல்லாமே உயிரைக்கூட பொருட்படுத்தாமல் ஃபயர் சர்வீஸ்மேன் வந்து அந்த ஹெலிகாப்டர் எரியும் பொழுதே உள்ளே போய் எடுத்திருக்காங்க. வேகமாக வந்து டிஜிபி, ஐஜி எல்லாம் போய் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் சும்மா குற்றம் சுமத்துறதுக்காக நாம் ஒரு வார்த்தையை நான் பேச விரும்பவில்லை. முப்படை தலைமை தளபதி விஷயத்தில் மாநில அரசு 100க்கு 100 மார்க், 100க்கு 100 மார்க் அருமையாக செஞ்சுருக்காங்க. சும்மா நாம் வந்துனே எல்லாத்தையும் வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்லக்கூடாது. தவறு இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறோம். டிஜிபி சார் சைலேந்திர பாபு அவர்கள் சரியில்லைனா காரணம் சொன்னோம், நல்ல மனுஷன்தான், கேஸ் போடுறப்ப நேராக போடுங்க, கரெக்டாக போடுங்க, எங்கள் ஆளுக்கு தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணுங்கள், டிஎம்கே ஆளுக்கு தப்பு பண்ணும்போது ஏன் சார் விடுறீங்க அப்படின்னு அவருக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க. இது சைலேந்திர பாபு அவர்கள் மீது வைத்த குறைபாடு. அழுத்தம் கொடுக்காதீங்க, டிஜிபியை சுயமாக செயல்பட விடுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை. தவிர போலீஸ் நண்பர்கள் எப்பவுமே தவறாக பேசலாம். இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்திற்கு பிபின் ராவத் அவர்கள் இறந்த பின்பு தமிழகம் நடந்து கொண்ட விதம் இந்தியாவில் நம்ம பெருமைப்படுறோம். முதலமைச்சர்ல ஆரம்பித்து கடைசி மனிதன் வரைக்கும், நம்முடைய ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் வரைக்கும், அந்த 3 நாட்கள் வந்து தமிழகம் இந்தியாவுக்கு ஒரு பெருமை மிகு மாநிலமாக நம்ம நடந்து காட்டியிருக்கோம். அதனால் இந்த விஷயத்தில் மாநில அரசு கூட நாங்கள் இருப்போம். அபாண்டமான வதந்திகளை, பொய்யை நான் சொல்ல மாட்டேன், நம்ம கட்சியும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். ஓகே.